श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्रामनदीक्षम् दयानिधिं देहव्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரன்றதூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மலகும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்தில் இப்பொழுது 10 வித விவேகத்தை பற்றி பார்த்தோம். இந்த விவேகத்தினால என்ன பிரயோஜனம், அதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதல் விவேகம் பிரமாணத்ரய விவேகம் என்பதாக சொன்னார்கள். பிரமாணத்ரயம்ன்றது பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்கிற பிரமாணங்கள். இந்த பிரமாணத்ரயங்களில் வரச்சே இதில் முற்பட பிரத்யக்ஷம் அனுமானஞ்ச இத்தியாதிகளில் சொன்ன பிரமாணத்ரய விவேகத்திற்கு பலன் சாத்விக சம்பாஷணாதிகள் அடியாக முன்புள்ள சாமானிய ஞானத்தையும் அபகரிக்கும் பாஹ்ய குதிருஷ்டிகளுடன் சேராதே உபாயாந்தரத்திலும் அதன் கர்த்தவிய விசேஷத்திலும் பிரயோஜனாந்தரத்திலும் துவக்கற்ற அதிகார உபாய பலபூர்த்தி உண்டாம்படி ஞானாமிருத வருஷியான சதாச்சாரியன் பக்கலிலே சாதக விருத்தியாக. ஒரே சென்டென்ஸ்ல ஒரு பேராகிராஃப் முழுக்க சொல்லிட்டாருவ. முற்பட பிரத்யக்ஷம் அனுமானஞ்சம் இத்தியாதிகளில் சொன்ன பிரமாணத்ரய விவேகத்திற்கு பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய பிரமாணத்ரய விவேகத்திற்கு பலன் என்ன அப்படின்னா, சதாச்சாரியன் பக்கலிலே சாதக விருத்தி ஆகைதான் பலன். சதாச்சாரியன் பக்கலிலே சதாச்சாரியர்கள் அவளுடைய விஷயத்துல சாதக விருத்தி பண்றதுதான் பலன் என்று சொல்றார். சாதக விருத்தின்னா என்னன்னா, சாதக பட்சின்னு ஒரு பட்சி, அந்த பட்சி ஆகாசத்திலேருந்து நேர ஜலம் வந்ததுன்னா தான் அந்த ஜலத்தை தான் அது சாப்பிடும். அதுக்காக எப்பவுமே அண்ணாந்து பார்த்துட்டே இருந்துருக்கும். அந்த இடத்துல மேல ஜலம் அதுக்கு நேரம் வாயில வந்து விழணும். அந்த தீர்த்தம் அது விழுந்துடுத்து அதுக்கு ஜலம் எப்போ விழுதோ அது அது வரைக்கும் எத்தனையோ நாள் கூட அது அப்படியே பட்னியாவே இருக்கும். அது தீர்த்தமே சாப்பிடாத இருந்துருக்கும். அது அது நேர வரது தான் அந்த தான் சாப்பிடும். அது எவ்வளவு ஜலாசயங்கள்ல எத்தனை குளங்கள்ல குட்டைகள்ல ஏரியில எல்லாத்துலயும் ஜலம் இருந்தா கூட அந்த தீர்த்தத்தை அது சாப்பிடாது. இதுதான் சாதகம் பட்சியினுடைய ஒரு செயல்பாடு. சாதக பட்சி மாதிரி இவர்களும் ஆயிடுவார்கள். அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்களினால வரக்கூடிய ஒரு தெளிவு என்றதுனாக்கா, பிரமாணத்தை பற்றிய தெளிவு வரவாளுக்கு வரைச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று சொல்ற. இப்ப சொல்லச்சே, சதாச்சாரியன் பக்கலிலே சாதக வருஷியாக, ஞானாமிருத வருஷியான சதாச்சாரியன் பக்கலிலே சாதக வட்சி சாதக விருத்தியாக என்பதாக சொல்ற. இப்ப சாதக பட்சி மழை ஜலத்துக்கு எதிர்பார்க்கிற மாதிரி நாம் இங்க என்ன ஜலத்தை யார் எதிர்பார்க்கிறா எதுன்னா, அங்க மேகம் வர்ஷிக்கிற மாதிரி இங்க ஆச்சாரியன் வர்ஷிக்கிறார்கள்.
அங்க வருஷிக்கிறது வெறும் ஜலம், பரிசுத்தமான ஜலம். இங்க வரக்கூடியது என்னன்னு கேட்டோம்னாக்க ஆச்சாரியன் திருவாக்கிலிருந்து வரக்கூடியதான ஞானாமிரத வருஷம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆச்சாரியன் திருவாக்கிலிருந்து வரக்கூடிய ஞானமாகிற ஒரு அமிர்த வருஷம், அந்த அமிர்த வருஷத்தை மாத்திரமே எதிர்நோக்கி இருக்கிறது என்கிற ஒரு நிலை இவளுக்கு வருவான். விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் தொதபிமதிம் சுவருஷ்டி முபஜீவிய நிவருத்த திருஷா பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோக்யதயே நஜஹதி சத்வதம் ஜகதி சாதகவத் கிருதினா. தயாசதகத்துல சொல்றார், ஜகதி சாதகவத் கிருதினான்னு சொல்றார். விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் தொதபிமதிம் சுவருஷ்டிம் உபஜீவிய நிவிருத்த திருஷாம். திருவேங்கடமலை அங்கு எழுந்தருள் இருக்க மலை மேல இருக்கிற மேகமாக எழுந்தருள் இருக்கிறேன். கிருஷ்ண மேக ஜனிதாம் அங்கு மேக கிருஷ்ண மேகமாக எழுந்துள்ள இருக்கவர் சாட்சாத் சீனிவாசன். அவரிடத்திலிருந்து உண்டானது சீனிவாசனுடைய தய. அந்த தய ஜனிதா பஹராம். இந்த சம்சாரத்துல பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு தாபம் இருக்க, அந்த தாபத்தை போக்கடிக்க கூடியதாக இருக்கிறது. ஜனிதா பஹராம் ஸ்வதபிமதி சுவிருஷ்டி முபஜீவிய நிவிருத்த திருஷாம். அந்த தயையினுடைய அபிமானமாகிற ஒரு விருஷ்டி, மீதெல்லாம் சாதாரண விருஷ்டி, இது சுவிருஷ்டி. இந்த சுவிருஷ்டினால உபஜீவிய நிவிருத்த திருஷாம். இந்த நேரம் மழை பெஞ்சுடுத்தோம்னாக்கா அது அப்புறமா ஏறெடுத்து பார்க்காது. அதே மாதிரி அது பார்த்த உடனே இது என்ன பண்றோம், இப்ப இந்த சாதக பட்சி இந்த சுவிருஷ்டி ஆகிற ஒரு விருஷ்டியில இந்த தயையாகிற சீனிவாசனுடைய தயையாகிற ஒரு மழை அதுலேருந்து தன்னுடைய தாபத்தை போக்கடிச்சுருத்து, தன்னுடைய தாகத்தை போக்கடிச்சுருத்து. பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோக்கியதையே நஜகதி சத்வதம் ஜெகதி சாதகவத் கிருஷ்ணான். பகுஷு ஜலாசயேஷுன்றதுக்கு அந்த இடத்துல என்ன தாத்பரியம்னாக்க, தேவதாந்திரங்கள் கிட்ட அவ யாரும் போக மாட்டான். யாருக்கெல்லாம் சீனிவாசனுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருந்துருக்கோ, சீனிவாசனுடைய அனுகிரகத்தை தயாதேவி மூலமாக ஒரு விருஷ்டி, அந்த மழையாகிற ஒரு அனுகிரகம் சம்பூர்ணமா யாருக்கு கிடைச்சிருத்தோ அவ திருப்பி வந்து வேற எங்கேயும் போக மாட்டா. தேவதாந்திரங்கள்ல எந்த இடங்கள்ல எவ்வளவு நீர்நிலையில எவ்வளவு ஜலம் வழிஞ்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டா. தேவதாந்திரங்கள் மூலமாக என்ன பலன் வந்தாலும் அந்த பலனை பத்தி இவ கவலைப்பட மாட்டா என்பதாக சொல்ற. அதே மாதிரி இங்க பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்களினுடைய ஒரு இதை தெரிஞ்சின்றமானாக்க ஒரு விவேகம் வந்ததுன்னாக்க, ஞானாமிரத வருஷி ஆச்சாரியன் தான் இதெல்லாம் தெரிஞ்சின்றிருப்பா. ஆச்சாரியன் வாக்கு மூலமாக வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஞானாமிரதத்தை பருகுவதிலேயே நோக்கு உடையவர்களாக இருப்பார்கள் இந்த சாதக விருத்தி யாகை என்பது சொல்லி சொன்னார். இதுக்கு மேல சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லியிருக்க. இது என்ன என்னென்ன ஆகும்னா, சாத்விக சம்பாஷணாதிகள் அடியாக முன்புள்ள சாமானிய ஞானத்தையும் அபகரிக்கும் பாக்கிய குதிருஷ்டிகளுடன் சேராதே. முதல்ல இந்த விவேகம் வரலன்னா என்ன பண்ணுவோம், இந்த விவேகம் வந்தா என்ன பலன் வரும்ன்றத நான் இப்ப சொல்லிட்டேன். நான் விவேகம் வரலன்னாக்க என்ன ஆகும் என்றத சொல்லி சொல்றேன். சாத்விக சம்பாஷணாதிகள் அடியாக முன்புள்ள சாமானிய ஞானத்தையும் அபகரிக்கும். முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே முக்கியமாக இருந்திருக்கிறது சாத்விக சம்பாஷணம். சாத்விகர்களோட பேசுறது, இந்த பேசுறதுன்றதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம். அதுவும் சாத்விகர்களுடைய சம்பாஷணம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ஆச்சாரிய கட்டாட்சம் வரணும்னாக்க ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா.
விஷ்ணோஹ் கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சம்பாஷணம் இதெல்லாம் சொல்லி ஆறு ஷடைதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவகா என்று ஆறு ஹேத்துக்கள் ஆச்சாரியனை அடைவதற்கு காரணங்களாக சொல்லப்படுகின்றன. அதில் ஈஸ்வரஸ்தித்த சௌஹார்தம், பெருமாள் நினைக்கணும், இவனுக்கு நல்ல புத்தி வரட்டும்ன்றது, எதிர்ச்சா சுகுர்த்தம், நம்ம எப்போவான நம்மளே அறியாமலேயே எதனா ஒரு சுகுர்த்தம் பண்ணிருக்கணும், அது பெருமாள் கணக்கு நினைக்கச்சே என்ன பண்ணுவேன், அந்த சௌஹார்தத்தினால அந்த எதிர்ச்சா சுகுர்த்தத்தை கொண்டு ஆச்சாரிய கட்டாட்சம் வரும்படியாக பண்ணுவேன். அப்புறமா ஜாயமான தசையிலேயே நமக்கு பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும், அப்போதான் சாத்விக குணம் வரும். ஜாயமானம்கி புருஷம் எம்பசேன் மதுதோதனான்னு சொல்லியிருக்கிறதுனால பிறவி காலத்திலேயே பிறக்கச்சேயே பெருமாள் சபை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்லியிருக்கார். அப்போ யார் இருக்காளோ அவளை தான் மோட்சத்தை பற்றி பெருமாளுடைய கட்டாட்சம் யார் மேலே விழுறதோ அவளுக்கு தான் மோட்சம் வரும் என்பதை சொல்றது. சபை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்லியிருக்க அப்படின்னால அதுக்கப்புறமா இவாளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்படி சாதுக்களுடைய சம்பாஷணம், சாதுக்களிடத்துல விரோதம் பாராட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்றது. இப்போ இந்த பிரத்யக்ஷ அனுமான சப்த பிரமாணங்களினுடைய விவேகம் நமக்கு இல்லாத போயிடுத்துனாக்க, முக்கியமாக இந்த சம்பாஷணாதிகள் சாதுக்களோட பேசுறது, ஏதோ பெரியவாள் இருக்கா மகான் சொல்றா அவளோட நம்ம பேசுறோம், அவளோட கௌரவமா இருக்கும் என்கிற ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பொதுவான ஞானத்தை கூட போக்கடிச்சிடும். எது போக்கடிக்கும்னாக்க பாக்கிய குதிருஷ்டிகளோட சேர்ந்தார். பாக்கிய குதிருஷ்டிகளோட சேர்ந்தாக்க இந்த இது நிலை ஏற்படும் சொல்றோம். பாக்கியன், பாக்கியன்னாக்க வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேதத்துக்கு விபரீதமாக சில தத்துவங்களை சொல்றது, விபரீதமாக பேசுறது, இதெல்லாம் பாக்கியால பத்தி சொல்லி சொல்றாரு. இது ஜெயின மதம், பௌத்த மதம், இப்படிலாம் இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான மதங்கள். இன்னைக்கு நாம பாக்குற எல்லா மதங்களுமே வேதத்தை ஏத்துக்காத மதங்கள் தான், பாக்கிய மதங்கள் தான். இது இவர்களோட சேர்ந்தோம்னாக்க நமக்கு அவர்களோட சேரச்சே என்ன ஆயிடும், விபரீத புத்தி ஏற்படும். சாத்விகளை சாதுக்களை சாதுக்களாக நினைக்கிறதுக்கு புத்தி இல்லாத போயிடும். வேதாத்தியனம் பண்ணவாழ்ந்த ஒரு கௌரவம் இல்லாத போயிடும். பிரம்மவித்துக்களிடத்துல ஒரு கௌரவம் இல்லாத போயிடும். அப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களோட சேர்றது, அவளோட பேசுறது, அவளை சேவிக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள்லாம் ஈடுபட விட்டாத பண்ணிடும் அந்த பாக்கியாளோட கணக்கு சேர்ந்தாள்னாக்கா. ஆகையால இது பாக்கிய குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள்ன்றவா யாருன்னா வேதத்தை ஒத்துக்கிறது, வேதத்தை ஒத்துன்ட்டு அதுக்கே வேற விதமான ஒரு வேதத்தை ஒத்துன்ட்டு அதுக்கே என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா விபரீதமான அர்த்தத்தை சொல்றது. பிபேதி அல்பஸ்ருதாது வேதா என்று சொல்லுகிறார். வேதமே பயப்படுறதும் இந்த மாதிரி ரெண்டும் கட்டானா தெரிஞ்சின்றவாள் இருந்தாள்னாக்க அவளிடத்துலேருந்து வேதமே பயப்படுறதா, தன்னுடைய தனக்கு அதாவது வேத வாக்கியங்களுக்கு சொல்ல வேண்டிய அர்த்தங்களை விபரீதமாக சொல்லி எல்லாரையும் ஒரு குழப்பத்தில், அதோட குழப்பத்தில் உண்டு பண்ணுறதோடு மாத்திரமில்லை, அவள் எதை சொல்லணும்னு நினைக்கிறாளோ அதுக்கு விபரீதமாக அறியும்படியாக பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பாக்கிய குதிருஷ்டிகளுடன் சேராதே பண்ணுறது. இந்த இப்ப நமக்கு தத்துவத்திரய விவேகம் கணக்கு இருந்ததுன்னாக்க வேதம்தான் பிரமாணம். நாம பிரத்யட்சமா ஈஸ்வரனை சேவிக்கிறோம், அந்த பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறதுனால நமக்கு சந்தோஷம் உண்டாடுறது, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பெரியவாள்லாம் இப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்காள்னாக்க வெறுமை பண்ணிருப்பாளன்னா அவள்லாம் இதுல ஏதோ ஒரு பெரிய பிரயோஜனம், பரம பிரயோஜனம் இருக்கும் என்கிற ஒரு முறையில தான் இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆகையால நாமும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல எந்த விதமான தவறும் இல்லை என்கிற ஒரு அனுமானத்தினால நாம பெருமாளுக்கு கைங்கரியாதிகள்லாம் பண்றோம். நாம பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறோம், வேதத்தினால தெரிஞ்சுக்கிறோம், பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம்,
பிரமா வேதத்தை சொல்றது வேதமே பரபிரம்மமா இருக்கு வேதமே விஜபேன் நித்யம் யதா காலம் தந்திரிதா இது நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்ய உச்சதே வேதமே தான் உத்தமமான தர்மமாக சொல்றது வேதத்தை எப்ப பார்த்தாலும் வேதமே ஜபேன் நித்யம் யதா காலம் அதந்திரிதா இதுல ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்பவும் நாம வேதாத்தியனத்தை பண்ணிண்டே இருக்கணும் என்பதுதான் சொல்லி சொல்றார் நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்னு உச்சத்தை இதை காட்டிலும் இன்னும் உத்கிருஷ்டமான தர்மமோ இதோடு கூட சேர்ந்த தர்மங்களோ அந்த மாதிரி தர்மங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை என்பதெல்லாம் சொல்லப்படுற ஒரு விஷயம் இது. ஆகையால இந்த வேதத்தை சொல்லி சொல்லும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லச்சே இப்படி வேத ரூபமான பிரமாணத்துல என்ன சொல்லப்படுறதோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு தேவையானது என்பதை நாம இந்த விவேகத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இப்படி சப்த பிரமாணங்கள் வேதம் சொல்றது வேதார்த்தங்களை போதிக்கிறதாக இருந்திருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்கள் இவைகள் எல்லாம் தான் பிரமாணம் என்பது நமக்கு தெரியப்படுத்துறது. இப்படிப்பட்ட பிரமாணத்ரய பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்கிற பிரமாணத்ரயங்களுடைய விவேகம் கணக்கு நமக்கு இருந்துட்டோம்னாக்க இந்த விவேகம் பொழுது நாம ஏற்கனவே பொதுவா ஒரு பெரியவாள் இருக்காள்னாக்க பெரியவாளை பார்த்து கை கூப்பிடுறது என்கிற ஒரு சாமான்யமான இருக்கக்கூ அடிப்படையாக இருக்கக்கூடிய சில தர்மங்கள். அதே மாதிரி பெருமாள் எழுந்தாக்க பெருமாளை சேவிக்கிறது இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற முதல்ல முன்புள்ள சாமானிய ஞானத்தையும் அபகரிக்கும். இத கூட போக்கடிச்சிடும் அந்த பாக்கிய குதிருஷ்டிகளோட சம்பந்தம் இருந்ததுனாக்க அந்த பாக்கிய குதிருஷ்டிகளோட சம்பந்தத்தை சேராத பண்றது எதுனாக்க இந்த பிரமாண திரயங்கள்ல வரக்கூடிய விவேகம் என்பது சொல்றாரு. நாவல் பாகத்துல சுவாமி எழுந்திருப்பே ஐயா சுவாமி எழுந்திருப்பே வாச திண்ணையில எழுந்திருப்பே வாச திண்ணையில எழுந்திருந்தாக்க அவர் வாசல்ல போறவளை பார்த்து யாரையும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவர் பாட்டுக்கு எழுந்திருப்பே. சுவாமி அப்படி எழுந்துருளி இருக்கிறத பார்த்த உடனே ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாத ஒரு வேலைக்காரன் போனா கூட அவன் தோல்ல போட்டு இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல சுத்திண்டு பவ்யமா இங்கேருந்து அந்த திருமாளிகை சுவாமி எவ்வளவு தூரம் வரைக்கும் அவர் தெரியறாரோ அது வரைக்கும் அந்த இடுப்புல சுத்திண்டு பவ்யமா தான் நடந்து போவார். அதுக்கப்புறமா தான் பிரகாரத்துக்கு போவார். இன்னும் கேட்டா அந்த காலத்துல அவர் எதிர செருப்பு கூட யாரும் போட்டுண்டு போக மாட்டா நடந்து போக மாட்டா அந்த மாதிரி எல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இங்க சாமான்யமா ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு ஒரு பெரிய தெளிவு எல்லாம் வரவேண்டாம். இந்த தெளிவையும் கெடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டமானாக்க பாஹ்ய குதிருஷ்டியோட சம்பந்தம். அந்த பாஹ்ய குதிருஷ்டியோட வரக்கூடிய சம்பந்தத்தை போக்கடிக்க கூடியது பிரமாணத்ரய விவேகம் என்பதை சொல்லுகின்றார். உபாயாந்தரத்திலும் அதன் கர்த்தவிய சேஷத்திலும் பிரயோஜனாந்தரத்திலும் துவக்கற்ற அதிகார உபாய பலபூர்த்தி உண்டாம்படி. உபாயாந்தரத்திலும் அதன் கர்த்தவிய சேஷத்திலும் நமக்கெல்லாம் ஒரே ஒரு உபாயம்தான் இருந்துருக்கு. எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றதுன்றது ஒரு உபாயம்தான் இருந்துருக்கு. ஏன்னா நம்மளால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது. இதுக்கு வேண்டிய ஞானமும் நமக்கு இல்லை, அதுக்கு வேண்டிய சக்தியும் நமக்கு இல்லை. ஞானம் சக்தி ரெண்டும் இல்லாததுனால நம்மளால உபாயாந்தரங்களை அனுஷ்டிக்க முடியாதபடி நிலையில இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே அப்போ உபாயாந்தரத்திலே ஒரு சம்பந்தம் துவக்கற்ற அதிகார உபாய பலபோதி உண்டாம் அப்படின்னு. இப்ப இந்த உபாயாந்தரத்துல சம்பந்தம் இல்லாதபடினாக்க நம்ம பக்தி யோகமும் பண்ணிட்டு இருப்போன்ற ஒரு எண்ணம் எல்லாம் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு ஒரே உபாயம் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயம் சரணாகதி ஒன்றுதான் என்கிற ஒரு எண்ணத்திடலும் கர்த்தவிய சேஷம் நாம செய்ய வேண்டியதுலயும் உபாயாந்தரத்துல ஒண்ணு மூணு விஷயம் சொல்ற. உபாயாந்தரத்திலும் அதன் கர்த்தவிய சேஷத்திலும்
பிரயோஜனாந்தரத்திலும் துவக்கற்றது. அதன் கர்த்தவிய சேஷம். இப்போ பக்தி கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணவானாக்க நாம் கடைசி வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும் இந்த சரீரத்தில் இருந்துருக்கிறோமோ அத்தனை நாள் வரைக்கும் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுருக்கணும். அந்த பக்தி யோகத்துக்கு உபாசனத்திற்கு அங்கமாக அந்த வர்ணாசிரம தர்மங்களை நாம் அனுஷ்டிக்கணுன்றது சாஸ்திரம். இதே சரணாகதி பண்ணவா அவளுக்கு கர்த்தவியம் எதுன்னு எதுவும் இல்லை. ஏன்னா அங்க சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள் ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வச்சனம், மகாவிஸ்வாசம், கோத்ருத்வ வரணம், அது தவிர கார்பண்யம் தன்னுடைய நிலை இயலாமை என்கிற நிலை. இந்த ஐந்து நிலை ஐந்து அங்கங்கள் தவிர வேற எதுவும் சரணாகதிக்காக பண்ண வேண்டியது எதுவும் இல்லை என்கிற ஒரு தெளிவு வரணும். அதே சமயத்தில் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது, சரணாகதி பண்ணவாள்னா சந்தியாவந்தனமே பண்ண வேண்டான்னு தாத்பரியம்னு இல்லை. அது வேற இது வேற. அது சுதந்திரமான விதி, இது சுதந்திரமான விதி. நாம சந்தியாவந்தனாதிகள் நித்திய நைமித்திக கர்மாக்களை நாம் அனுஷ்டிக்கிறதுன்றது இருந்துருக்க, இது பெருமாளுடைய கட்டளை, இது ஆஜ்ஞா கைங்கரியம் என்பதாக பெயர் இருக்கு. இந்த ஆஜ்ஞா கைங்கரியத்தை நாம் அனுஷ்டிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர, ஆஜ்ஞா கைங்கரியத்தை அனுஷ்டிச்சு எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகாமல் இருக்கின்றோம் அவ்வளவுதான். இதுக்கும் நாம் பண்ணிருக்கிற சரணாகதிக்கும் துவக்க சம்பந்தம் கிடையாது. ஆகையால உபாயாந்தரத்திலும் அதன் கர்த்தவிய சேஷத்திலும் ஆகையால நாம நடக்க வேண்டியதுல எப்படி நடக்கணும் அப்படின்னாக்க, நாம நடக்க வேண்டியது இனிமே பகவத பிரச்சாரப்படக்கூடாது, பாகவதா பிரச்சாரப்படக்கூடாது. பாகவதா பிரச்சாரப்பட்டோம்னாக்க பெருமாளுக்கு நம்ம இடத்துல சீற்றம் வரும். ஆகையால நாம எந்த ஒரு காரணத்திலையும் பாகவதா பிரச்சாரம் படாதபடி இருக்கணும் என்பதெல்லாம் தான் தெரிவிக்கிறார் அங்க. ஆகையால கர்த்தவிய சேஷத்திலும் பிரயோஜனாந்தரத்திலும் துவக்கற்ற. இப்போ ஸ்வரூபத்தை என்ன தெரிஞ்சுக்கிறோம், உபாயத்தை தெரிஞ்சுக்கிறோம், புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எது பரம புருஷார்த்தமாக இருக்கு தெரியணும். பெரிய பணக்காரனா இருக்கிறது புருஷார்த்தமா, பெரிய புகழோடு இருக்கிறது புருஷார்த்தமா, சொர்க்கலோகத்தில் இருக்கிறது பரம புருஷார்த்தமா, அல்லது கைவல்ய அனுபவம் ஆத்மானுபவம் பண்றது பரம புருஷார்த்தமா என்றெல்லாம் அதுல ஒரு விவேகம் நமக்கு வரணும். அந்த விவேகம் வரத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறது பிரமாணத்ரயங்கள்ல வரக்கூடிய விவேகம் தான். இப்ப பரம புருஷார்த்தமாக இருந்துருக்கிறது பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம்னு சொல்றது. அந்த பரம புருஷார்த்தத்துல நமக்கு கணக்கு ஒரு சம்பந்தம் வந்துடுத்துனாக்க மீதியில வரச்சே துவக்கு அற்ற என்பதாக சொல்லணும். மீதி புருஷார்த்தங்கள்ல தர்மார்த்த காமங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று புருஷார்த்தங்கள்ல சம்பந்தம் இல்லாமல் நாம பண்ற ஒவ்வொரு கர்மயோக நிஷ்டாலும் ஆயிடுவா. நாம பண்ற ஒவ்வொரு செயலுமே கூட எப்படி பண்றது, இந்த ஒவ்வொரு செயலையும் பெருமாள் தான் நமக்கு பண்ணி வைக்கிறார். நாம கர்த்தாவா இருக்கோம்னா கூட அதுல வரச்சே பிரயோஜகர்த்தா பிரயோஜக கர்த்தா என்று ரெண்டு விதமான கர்த்தா இருக்கு. ஒருத்தர் ஏவர அது ஏவினத்தை நாம செய்யறோம், அப்படிதான் நம்மளுடைய செயலை தவிர நாம்ளே சுதந்திரமாக பண்றதுன்றது இல்லை. இது இப்படி நம்மளுடைய கர்த்தத்துவத்தை ஆகும். நாம பண்றோன்ற எண்ணம், நமக்குன்ற எண்ணம், இப்படி அதுலேருந்து வரக்கூடிய பலன் நமக்கு வருதுன்ற எண்ணம், இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நாம செயல்களை செய்யணும். இதுதான் கர்மயோகத்தை சொல்றது. அந்த கர்மயோகத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த பிரயோஜனாந்தரத்துல நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை அதிகார உபாய பலப்பூர்த்தி உண்டாம்படி. அதிகாரத்தை ஏற்படுத்துவா, உபாய பூர்த்தி, பலப்பூர்த்தி, எல்லா பூர்த்தியும் ஏற்படுத்துவா. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது ஞானாமத வரிசையான சதாச்சாரியன் பக்கல். இதெல்லாம் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றது அவளுடைய திருவாக்கிலேந்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கேன்.
அதை நாம கேட்டோமானாக்க நமக்கு அதிகாரப்பூர்த்தி ஏற்படுறது. அதிகாரப்பூர்த்தின்னாக்க இப்ப சரணாகதி பண்றதுக்கு அதிகாரம்ன்றது தன்னுடைய இயலாமை தான், ஆகிஞ்சன்யம் தான் அதிகாரம். ஆகுஞ்சன்யம் ஆகிஞ்சன்யமும் மோட்சத்துக்கு மோட்சத்தை பெற வேணும் என்கிற ஒரு இச்சை ஆசை, இது ரெண்டும் தான் அதிகாரம். இப்ப இந்த அதிகார பூர்த்தி ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலதான் வரும். ஏன் நமக்கு வரக்கூடாது என்னன்னா, கட்டாயம் வராது. ஏன்னா ஆச்சாரியாள் தான் நமக்கு நம்மளால பக்தி யோகம்லாம் பண்ண முடியாதுன்றத தெளிவுபடுத்துறவா வாதம். அத பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் சப்தத்தினாலையும் அது விவேகம் ஏற்பட்டு அந்த விவேகத்தை நமக்கும் ஏற்படுத்தி நமக்கு அதிகாரத்தை உண்டு பண்றது, இது ஆச்சாரியர்களுடைய வாக்கு. அந்த அதிகாரம் வந்ததுன்னா நம்மளால கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ண முடியாதவனாக இருந்திருக்கும். பரம புருஷார்த்தம் எதுன்றதையும் தெளிவுபடுத்துறவர்கள் ஆச்சாரியர்களா இருக்க முடியினால இதுதான் பரம புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை பகவத் கைங்கரியம் சீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு பரம புருஷார்த்தத்தை நாம் அதையே நாம் அடையணும்ன்ற ஒரு ஆசையும் ஏற்படுத்துறதுனால இப்போ நமக்கு அதிகாரம் வருது. இந்த அதிகார பூர்த்தி உபாய பூர்த்தி, உபாயம்ன்றது என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கிறது சரணாகதி ரூபமான உபாயம். இந்த உபாயத்துக்கு பூர்த்தி, இதுக்கு நிறைவு எப்படி ஏற்படும், இதுக்கு உண்டான ஐந்து அங்கங்கள் மகாவிஸ்வாசங்களோட கூட, அதாவது ஆணுகொல்லிய சங்கல்பம், பிராத்திகொல்லிய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திருத்த வரணம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்களோட பெருமாளிடத்துல சரணாகதி பண்றது. இப்படி சரணாகதி பண்ணமானாக்க அது உபாயத்தினுடைய பூர்த்தி உண்டாகும். உபாயம் பல பூர்த்தி, பலன்றது பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம். இப்படி பல பூர்த்தி உண்டாம்படி, இது எல்லாத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் படியாக ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் பண்ணுவா. இந்த உபதேசம் பண்ற ஞானாமிருத வரிசையான சதாச்சாரியன் பக்கலிலே இந்த ஆச்சாரியர்கள் ஞானத்தை தான் நமக்கு வர்ஷிப்பா. யோயோ ஜல்பகா சத ஜபகான்னு சொல்ற ஆச்சாரியர்கள் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அதுவே பிரமாணமாக இருந்துருக்கு, அதுவே நாம ஜபிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஞானாமிருதத்தை வர்ஷிப்பவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள் பக்கலிலே சாதக விருத்தி ஆகை, இப்படி சாதக பட்சி மாதிரி அவள் சொல்ற வார்த்தையே நமக்கு உபஜீவியமாக நம்மளுடைய பிராணனுக்கு தாரகமாக இருப்பதாக பண்ணி ஆச்சாரியர்கள் திருவாக்குல வந்ததை தவிர வேற எதை பத்தியும் விசாரப்படாமல் இருக்கிறது. இது ஆச்சாரியாளிடத்துல அவ்வளவு விசுவாசம் வேணும் நமக்கு. எஸ் தேவே பராபக்தி, பெருமாளிடத்துல எப்படி பரமபக்தியோட கூட நாம நடந்து கொள்கிறோமோ அவ்வளவு பக்திய ஆச்சாரியனிடத்துலயும் நாம வைக்கணும்னு சொல்லிருக்கு. அதனால ஈஸ்வரனிடத்துல வைக்கிற அளவு பெருமா ஆச்சாரியனிடத்துலயும் பக்தி வைச்சு ஆச்சாரியன் சொல்ற வார்த்தை தான் நமக்கு பிரமாணம் என்பதை நாம தெரிஞ்சுண்டு சதாச்சாரியன் பொருட்களிலே சாதக விருத்தி பண்ணுதை. ஆச்சாரியர்கள் சொல்ற வார்த்தை தவிர, ஆச்சாரியர்கள்ன்றது இது பொதுவான வார்த்தை, இது இப்படி பாகவதர்கள் மகா பிராஜ்ஞர்களாக இருந்திருக்கிறவர்கள் நம்ம சம்பிரதாயத்துல வேதாந்திகளாக இருந்திருக்கிறவா அவளுடைய வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கிறது, அதுவே அது கேட்கறதுதான் நமக்கு புருஷார்த்தம்னு சொல்லி வேற எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது. அதுதான் சாத்தக பிரச்சினுடைய ஒரு ரெண்டு இது. ஆகாசத்திலேருந்து வரக்கூடிய வருஷிக்கிற தீர்த்தத்தை அது சாப்பிடுறது, அது தாகத்தை தணிச்சுக்கிறது, அதோடு நின்று போயிடுறது. வேற எதை பத்தியும் அது விசாரப்படல, எங்க எவ்வளவு ஜலமானா இருந்துட்டு போட்டோன்றது விசாரப்படாமல் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளும் ஆச்சாரியால் நமக்கு எது புருஷார்த்தம்னு உபதேசம் பண்றாலோ அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு அவர்கள் காண்பிக்கிற வழியில நமக்கு அதிகாரத்தை ஏற்படுத்திண்டு நாம அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு முயற்சிக்கணும். இதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோட இருக்கணும் என்பது தெரியப்படுத்துற ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா கூட
இதில் எவ்வளவு விசேஷம் இருக்குன்றது நாம் தெரிஞ்சுக்கலாம். சுவாமியினுடைய வாக்கு, சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவை. நாம்ளும் ஆச்சாரியர்கள் திருமுகத்திலேருந்து வரக்கூடிய விசேஷங்களை நாம் நன்னா தெரிஞ்சுண்டு அதன் மூலமாக அதுவே புருஷார்த்தம், அது அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு என்ன வழின்றதையும் நாம் தெரிஞ்சுண்டு அதன்படி நடக்கும்படியாக அதற்கும் ஆச்சாரியன் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.